அரசியல் சாசன அமைப்பாக தன்னிச்சையாக செயல்படும் ஓர் அமைப்புதான் தேர்தல் ஆணையம். இதன் தலைவரான தலைமை தேர்தல் ஆணையர் பொதுவான வாக்காளர் பட்டியல் குறித்து விவாதிக்க பிரதமர் அலுவலக முதன்மைச் செயலாளர் பி கே மிஸ்ரா தலைமையில் நடக்கும் கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதாக சட்ட அமைச்சகத்திலிருந்து தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் வந்துள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் சுஷில் சந்திரா மற்றும் தேர்தல் ஆணையர்களான ராஜீவ்குமார், அனுப் சந்திர பாண்டே ஆகியோர் அதற்கு தங்கள் அதிருப்தியை தெரிவித்ததுடன் கூட்டத்தில் பங்கேற்பது இல்லை என்றும் முடிவு செய்திருந்தனர். மேலும் சட்ட அமைச்சகத்தின் செயல் இந்திய அரசியல் அமைப்புக்கு எதிரானது என்றும் நடைமுறையை மீறியது என்றும் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். அதுவும் தலைமை தேர்தல் ஆணையரை எதிர்பார்க்கிறோம் என்று குறிப்பிட்டு இருப்பது அழைப்பானை போன்று இருந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் கடந்த மாதம் 16ஆம் தேதி காணொலி வாயிலாக நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் 3 பேரும் பங்கேற்றுள்ளனர். 1 மாதத்திற்கு பிறகு வெளியாகியுள்ள இந்த செய்தி பற்றி சுஷில் சந்திரா கருத்து எதுவும் தெரிவிக்கவில்லை. ஆனால் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பரில் நடந்த பிரதமர் அலுவலக ஆலோசனைக் கூட்டத்தில் தேர்தல் ஆணையர்கள் பங்கேற்காமல் அதிகாரிகள் மட்டுமே கலந்து கொண்டனர். சட்டமன்ற, நாடாளுமன்ற, உள்ளாட்சி தேர்தலுக்கு பொதுவான ஒரே வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு குறித்து ஆலோசித்ததாக அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். மேலும் ஆண்டுக்கு 3 முறை குறிப்பிட்ட தேதியில் புதிய வாக்காளர்களை சேர்ப்பது குறித்தும் கூட்டத்தில் விவாதித்ததாக அவர்கள் கூறினர். பிரதமர் அலுவலகம் நடத்திய கூட்டங்களில் தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பாக மட்டுமே விவாதிக்கப்பட்டதாகவும் உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் உள்ளிட்ட 5 மாநில சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக எதுவும் விவாதிக்கப்படவில்லை என்றும் அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.